ఓం నమ శివాయ. సాయంకాలే పటే నిత్యం సకల శత్రు వినాశన. ఓం నమ శివాయ. సర్వే జనా సుఖినవంతు. ఓం నమ శివాయ. హర హర మహాదేవ. శంభో శంకర. ఓం నమ. చెప్పు తల్లి, చెప్పమ్మా. హర హర మహాదేవ. వేల సేరదిలింగ్లామ్మా. என்ன இது இருக்குது பாத்தீங்களா? இது வேல சேர்றீங்களாம்மா? இங்க சில ஆளுகளுக்கு அது சக்தி. அதுக்கு ஆசை தீராம இறந்துருக்குது. அது குழந்திருக்கு, வீட்டுக்காரர் இருக்காரு, எல்லாரும் இருக்காரு. இது அது வீட்டில் எல்லாருக்கும் பிரச்சனை ப்ராப்ளம் இருக்கும் இல்லையா? இக அது வந்து திடீர்னு ஆசை தீரம் அகால மரணம் இல்லையா? திடீர்னு மணி நினைக்கல, இப்படி இறக்குறன்னு நினைக்கவே இல்லை. தெரியாம போட்டி இறந்துச்சு. இன்னைக்கு குழந்தைன்னு குழந்தைன்னு வீட்டுனு எல்லாத்துலையும் விட்டுட்டு அனாத மாதிரி சுத்திட்டு இருக்குது. இந்த மாதிரி அறந்த ஆளுகள் வந்து பரமாத்மாவை போல தூரமாத்மால போல எல்லாத்துல போகாம இருக்குது. இப்ப நல்லது, இந்த பேய் வந்து நல்ல பேய் அப்படி கூப்பிட்டா வந்திருக்குது. நிறைய பேய்கள் என்ன பண்ணும்னா கூப்பிட்டா வராது. ஆளுகளை மேல வந்து இடைஞ்சல் பண்ணி, வரப்போற இடத்துல இடைஞ்சல் பண்ணி, அவங்களுக்கு தெரியாம இடைஞ்சல் பண்ணி ரொம்பவே பிரச்சனைகள் பண்ணும். எப்போ வேணாலும் மனுஷரா பேய் ஒன்றும் கிடையாது. நம்ம மனுஷன் அது பேய். நம்மளுக்கு ரெண்டு ஆத்மா இருக்கும், அது ஒரு ஆத்மா இருக்கும். நம்மளுக்கு பாடி, நம்ம ஆத்மா ரெண்டு ஒன்று. இதுக்கு வந்து பாடி போய் ஆத்மா தான் இருக்கும். இதுதான் ஆத்மாவா? இப்போ வந்து இந்த அரிசியெல்லாம் சாப்பிட்ருக்குங்க. பசிக்குதா? அதுக்கு பசிக்குது. நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி செட்டெல்லாம் இறந்து போயிட்டே இருக்கும், காஞ்சி போயிட்டே இருக்கும். கோழி எல்லாம் சத்து போயிட்டே இருக்கும், ஆடெல்லாம் சத்து போயிட்டே இருக்கும், மனுஷனு முடியாத ஆகிட்டே இருக்கும். அது எதனால? ஆசை ஆசை. பார்த்தீங்களா? ஊதுபத்தி நம்மளை நோக்குது. இப்போ உங்கள் பக்கத்தில் வந்திருக்குதேமோ. என் பக்கத்துலயா? பார்த்து பார்த்துக்கலையா? சுவாமி பக்கத்தில் வச்சிருக்குது மேடம். உங்கள் பக்கத்தில் வந்துருக்குது மேடம். அதெல்லாம் சுத்ததும் எல்லாரும் எலுமிச்சு பழம் இருக்குது காப்பாட்டு உங்களுக்கு தைரியம். இல்லைன்னா என் மேலே எஃபெக்ட் ஆயிரும். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஏ வராதார நான் இருக்குது இல்லையா? அதனால ஒன்றும் ஆகாது. நான் எல்லாம் இருந்தோம் இதெல்லாம் பார்க்க முடியும். நீங்க அவ்வளோ பழம் போயிட்டு இருக்கு. தெய்வத்துக்கிட்ட போயிட்டு அங்கே இங்கே வா. கிடைக்க வச்சேஷ நீங்கள் தெய்வ சிவ பூஜை பெருத்தா பெருத்தா பெருத்த சிவ பூஜை பெருத்தா நீ ஆத்மக்கு சாந்தி ஜெயிப்பிஸ்தரா? இதுக்கு எப்போ ஆத்மா சாந்தி அடையுமோ? எல்லா ஆத்மக்கு ஒரு நேரம் இருக்கும். இறந்து போகிறவங்க வந்து ஆத்மா வந்து பரமாத்மாவில் கலவணும்னா உடனே வந்து அவங்க எல்லாம் பெண்ணம் வேலை விற்பாங்க இல்லையா? பெண்ணம் சொல்லுங்க. வச்சா சாப்பிட்டு போயிடும். சில ஆளுகள் கோரிக்கை தீராமல் இருந்தால் கொஞ்ச நாள் இருக்கும். கொஞ்சம் நேரம் வந்து 3 வருஷம். அதுக்கப்புறம் வந்து 56 நிரலும் 56 நிரலும் அப்படி இப்படி இருக்கும். இந்த ஆத்மக்கு வந்து செப்பு யாவதி போ. இது பெற்ற பகத்தோடு இருக்குது. புரியல? பகவோடு இருக்குது. பகையோடு இருக்கா? ஆமாம். ஆத்மா வந்து பரமாத்மாவில் போகாது, துரமாத்மாவில் போகாது, சிவாத்மா கூட போகாது. இது கொஞ்சம் நாள் டைம் இருக்காது. ஆசை தீர்ற வரைக்கும் போகாது. போகாது. சரி, எதுக்கு வேற எது வேணாம்? இந்த மாதிரி நல்ல ஆளுகள் இருக்கிறத நம்ம நினைக்கல. இப்போ இந்த ஊதுபத்தி என்ன நோக்கி இருக்கு? இந்த ஊதுபத்தி என்ன நோக்கி இருக்கு? அது என் மேலே பக இது. இப்போ நம்ம வர வச்சங்காட்டிக்கு எதாவது கோபமா இருக்குமா? கோபம் எல்லாம் ஒன்றும் வரல. பார்க்குது, எல்லாரும் பார்த்துது பார்க்குது. யார் எப்படி இல்லை? இப்போ மேக்ஸிமம் இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க மேலெல்லாம் வந்து சீக்கிரம் வந்து அந்த பேய் வந்து பூந்துரும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது உண்மையாவா? இப்போ நாங்கள் எல்லாருமே சின்ன பசங்க கோரிக்கை அதான் ஆசை.
அதே ஒரு பேய் வந்து அங்கே குழந்தை இல்லை இருந்துட்டு இறந்து போகிற ஆளுங்களுக்கு ஆசை இருக்குங்களே குழந்தைடும், அது திரும்பி அவங்க வீட்டுக்கு போகாது, அவங்க வீடு மறந்துடும். வேற குழந்தை பார்த்தா நம்ம